ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10 அளவுகள் தெரிஞ்சால் பக்காவாக உங்களாலேயும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும். அந்த 10 அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்றேன். மெயினாக நமக்கு ப்ளவுஸ் அளவு எடுக்கும்பொழுது ஃபஸ்ட் அளவு என்ன மெயினாக தேவை அப்படின்னா, ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு. இப்போ மெயினாக வந்து ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு 36 இன்ச் வரும், ஒரு சிலருக்கு 38, அது இல்லாத பார்த்திங்கன்னா 40, 42, அதே போல் அளவுகள் மாறுபடும். இப்போ அடுத்து என்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸுடைய இறக்கத்தை அளவு எடுக்கணும். இந்த ஷோல்டருக்கும் அடிப்பாட்டத்துக்கும் இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு கண்டிப்பாக நம்ம அளவு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு கண்டிப்பாக நமக்கு மெயினாக அளவு தேவை. ஏன்னா கஸ்டமரை நம்ம அளவெடுக்கும் பொழுது இடுப்பு சுற்றளவும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அடுத்த அளவு ஷோல்டர் ஆம்கோல் அளவு கண்டிப்பாக எடுக்கணும். பாருங்க, இந்த ஷோல்டரோடைய அளவும் நமக்கு மெயினாக தேவை, அடுத்து ஆம்கோல் அளவும் கண்டிப்பாக நம்ம அளவெடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம். ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம் எவ்வளவோ, அகலம் எவ்வளவோன்னு நம்ம அளவெடுத்துக்கணும். அடுத்து பின்கழுத்து இறக்கம், நம்ம கரெக்டாக பின்கழுத்துடைய இறக்கத்தையும் நம்ம அளவெடுத்துக்கணும். அடுத்து என்ன அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ளவுஸோடைய கையோடைய இறக்கம், கையோடைய ஹைட் உயரம் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நம்ம அளவெடுத்துக்கணும். அடுத்து கையோடைய சுற்றளவையும் நம்ம அளவு எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக இந்த பட்டியோட அளவு நமக்கு மெயினாக தேவை. லாஸ்ட்டாக வந்து மெயின் டாட் அளவு, இந்த மெயின் டாட், இந்த 3 டாட் நம்ம கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் வந்து கஸ்டமருக்கு முன்னாடி கப் ஷேப் வந்து கரெக்டாக அமையும். இப்போ இந்த 10 அளவுகளையும் வச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து அளவுகளும் எப்படி வச்சு நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளவுஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து சுருக்கமாக வந்து ஒரு சிலர் வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் பிட்டு சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நல்லா நீட்டாக அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கரப்பக்கம் இருக்கிற மாதிரி எப்பயுமே நம்ம மடிச்சிக்கணும். நம்ம மடிக்கும் பொழுது மடிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு 1/4 இன்ச் வந்து அடியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்றம் இறக்கங்கிறது இந்த துணியில் அந்த பிட்டில் இருக்கும். அப்போ நம்ம கம்மியாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணாதே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடியில் ஏற்றம் இறக்க வந்தாலும் ஏற்றி இறக்கி வந்துடும். அதனால் இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, அடியில் மடிச்சடிக்க நான் 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ப்ளவுஸில் வந்து நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் வந்து, இது வந்து லைனிங் கிளாத் கிடையாது. அதனால் மடிச்சடிக்க நான் ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அடியில் 2 இன்ச் அளவு வச்சு இதே போல் ஸ்கேலால் கோடு மாதிரி போட்டுக்குவோம். போட்டுட்டு ப்ளவுஸோடைய உயரத்தை நம்ம அடுத்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோடைய உயரத்தை நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டருக்கும் இந்த அடி பாட்டத்துக்கும் அளவு எடுக்கணும். எத்தனை இன்ச் இந்த ப்ளவுஸில் இறக்கம் வருதுன்னு நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டருக்கும் இந்த அடி பாட்டம் வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் 12 இன்ச் வருது. அப்போ 12 இன்ச் வந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் மடிச்சடிக்க 2 இன்ச் விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா. அந்த மடிச்சடிக்க 2 இன்ச் விட்டதுலேருந்து 12 இன்ச் கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு. இப்போ அடுத்து ஷோல்டர் பிடிச்சு தப்பம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துடைய அகலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம நீங்கள் கழுத்து அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொக்கி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு கொக்கி வரைக்கும் ஷோல்டருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொக்கி தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் அளவு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த கழுத்து அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு கழுத்து அகலத்தை நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. அதனால தான் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி நேராக டேப்பை வைங்க. டேப்பை வச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு கோடு மாதிரி போடுங்க பாருங்கள். இப்படி கோடு மாதிரி போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கோடு மாதிரி போட்டுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம்.
பாருங்கள் இப்படி பா ஷேப்பில் இப்படி வரையும் பொழுது, இப்போ இப்போ நீங்கள் அளவு வச்சு பார்க்கும் பொழுது இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் நான் கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸில் கழுத்துடைய அகலம் 2 இன்ச் வருது. அப்போ 2 இன்ச் வருது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக வந்து ஒரு 2.5 இன்ச்சாக அளவு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 இன்ச் வச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், மறுபடி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் மடிப்பம் இல்லை, கழுத்து நெக் மடிக்கும் பொழுது கொஞ்சம் அளவுகள் குறையும், அதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு கோடு இதே போல் போட்டுடு. இப்போ நான் ஸ்கேலால் இப்படி கோடு மாதிரி போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, இப்போ ஷோல்டர் நம்ம பிடிக்கும் பொழுது அளவுகள் குறையும், அதனால் மேலே ஒரு கோடு. இப்போ இதே போல் நான் 2 கோடு மாதிரி போட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ப்ளவுஸில் ஷோல்டர் அளவு கரெக்டாக வந்து இந்த 2வது மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு அடுத்து தையலுக்கு ஒரு கோடு. எப்பயுமே தையலுக்கு 1¼ இன்ச் அளவு அளவு வச்சுக்குவோம். எக்ஸ்ட்ரா அளவு வச்ச பிறகு இப்போ ப்ளவுஸுடைய ஆம்கோல் அளவு கரெக்டாக நம்ம அளவெடுத்துக்குவோம். இப்போ வந்து ஆம்கோல் அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த ஆம்கோலுக்கு நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இப்படி நேராக ஷோல்டர்லேருந்து நேராக இப்படி கோடு மாதிரி போட்டு இப்படி பாஸ் ஷேப்பில் இப்படி வரைங்க. இப்படி கட்டமாக இப்படி வரையும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு ஆம்கோல் உயரம் எத்தனை இன்ச் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு ஆம்கோல் உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள், 4 இன்ச் வருது. அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் டைட்டாக வெட்டிக்கிட்டு இருக்குது, ரொம்ப பிட்டாக இருக்குன்னு சொன்னதுனால நான் ஒரு 5 இன்ச் பக்கம் அளவு வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இவங்களுக்கு தையலுக்கு வந்து கரெக்டாக 4.5 வருது. இப்போ இந்த இடத்த மெயினாக நம்ம அளவு வச்சு பார்ப்போம், இதில் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்க ஒரு 1 இன்ச் பக்கம் அளவு வருது. நமக்கு இங்கேருந்து அளவு வைக்கும் பொழுது 1.5 வருது. இப்போ நான் கரெக்டாக எத்தனை இன்ச் வச்சுக்கிறேன் அப்படின்னா 1½ இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆம்கோல் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நான் 1½ இன்ச் லூஸ் வச்சுக்கிறேன். 5 இன்ச் அளவு வச்சுட்டு கரெக்டாக 5 இன்ச் அளவு வச்சுட்டேன். இப்போ தையலுக்கு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இப்படி விடும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆம்கோல் டைட் வராது. இப்போ தையலுக்கும் ஒரு கோடு போட்டாச்சு, அதுக்கடுத்து என்ன அளவு எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அடுத்து ப்ளவுஸோடைய சுற்றளவு பேக்கில் உங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் கரெக்டாக நம்ம அளவு வச்சு பார்க்கணும். பாருங்கள் இப்படி ப்ளவுஸை இப்படி நல்லா சமமாக வச்சு இப்படி அளவு எடுத்து பார்க்கும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் வந்து சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னா 18 இன்ச் வருது. அப்போ 18ல 0.5 இன்ச் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 இன்ச் கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து 18ல 0.5 9 இன்ச் வருது. அப்போ நான் கரெக்டாக வந்து பாருங்கள் இதே போல் டேப்பை வச்சுட்டு இந்த ஆம்கோல்கிட்ட ஒரு கமா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வர ஒரு 9 இன்ச் வச்சுக்கிறேன். 9 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ தையலுக்காக 1½ இன்ச் அளவு வச்சுக்கிறேன். கரெக்டாக தையலுக்காக 1½ இன்ச். இப்போ 9 இன்ச் அளவு வச்சுட்டு தையலுக்காக 1½ இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு கோடு பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்படி ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன அளவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவு எடுக்கணும். அப்போ அளவு ப்ளவுஸில் 1½ இருக்குது, 1½ இன்ச் வைக்கும்பொழுது உங்களுக்கு பேக்லேயும் கொஞ்சம் சுருக்கம் வருதுங்கிறாங்க. அதனால் இப்போ நான் 1½ இன்ச் வருதுங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1¼ இன்ச் பக்கமாவது குறைச்சிக்கணும். இப்போ இந்த ஹைட்டில் வந்து 5 வருது, அப்போ 5ல 0.5 ஒரு 2½ இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து 4 இன்ச் வருது, அந்த 1½ இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து 4 வருது, அப்போ 4ல 0.5 ஒரு 2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் வந்து கொஞ்சம் பேக்கில் சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தள்ளி 1½ இன்ச் வைக்கிறதுக்கு நான் 1¼ இன்ச் அளவு வச்சுக்கிறேன்.
ஏன்னா கொஞ்சம் சுருக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே நான் தள்ளி 1.5 இன்ச் வைக்கும் பொழுது அப்போ இந்த சுருக்கம் பேக்கில் கொஞ்சம் துணி தூக்காது உங்களுக்கு. அதனால் இந்த கோட்டோட இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக அப்படி வளைவு கொடுத்து மார்க் பண்ணிடுவோம். இப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்து என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸோடைய அடிப்பாட்டம் தெரியுதுங்களே, இந்த அடிப்பாட்டத்தை இதே போல் வச்சுக்குவோம். இப்போ பேக்கில் இந்த அடிப்பாட்டத்தை இதே போல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, பின்னாடி நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் பக்கம் விட்டுக்கிறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு அதிலிருந்து 1.5 இன்ச் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் வந்து நம்ம கோடு மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் சேஃபாக அப்படி கோடு மாதிரி போட்டுறேன். இப்போ போட்டுட்டு இதிலிருந்து இப்போ கிராஸாக இந்த அடி பாட்டம் தெரியுது பார்த்தீங்களா, 1.5 இன்ச் அளவு வச்சேன் பாருங்கள், அதிலிருந்து இப்படி கிராஸ் கொடுக்கணும் பாருங்கள். இந்த ஷேப்பில் இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே டாட் வந்து, இல்லைனா நீங்கள் இப்படியே கட் பண்ணிட்டா, ஸ்ட்ரைட்டாக நேராக கட் பண்ணிட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து தைக்கும் பொழுது பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிக்கிட்டே அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ அடுத்து பின் கழுத்து இறக்கத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள் இந்த ஹைட்டு பாருங்கள், நடு சென்டரில் இந்த நடு முதுகு அளவு தெரியுது பார்த்தீங்களா, அதிலிருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3 இன்ச் வருது. அப்போ 3 இன்ச் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இப்போ தையலுக்காக மேலே ஒரு கோடு, கீழ்கோடில் நம்ம கட் பண்ணும் பொழுது மேல் கோட்டோட கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே போல் பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இப்போ ஒரு கமா மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இதுக்குள்ளேயே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிக்குவோம். கழுத்து கொஞ்சம் அகலமாக கேட்டாங்க அப்படின்னா அந்த கோட்டுக்கு வெளியே கொஞ்சமாக அப்படி வந்துடுங்க, லைட்டாக இப்படி வந்துட்டோம் அப்படின்னா மேலேருந்து அகலமாக வெட்டக்கூடாது, வர வர கீழே வர வர அப்படியே கொஞ்சம் அகலமாக கொண்டு வந்துடும் பாருங்க. இப்படி வர வர கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் பார்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். எப்பயுமே நெக் பகுதியை நம்ம வெட்டும் பொழுது சிசரை எடுக்காமல் அப்படியே கட் பண்ணனா தான் அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ மேல் கோட்டோட அப்படியே ஷோல்டர்கிட்ட கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஆம் கோல்ட்ட அப்படியே வளைவாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த வளைவு பகுதியில் மட்டும் கொஞ்சம் சிசரை எடுக்காமல் கட் பண்ணால் சேஃப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தெரிகிற கோட்டோட இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ அடியில் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அதுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்து கை அளவு. இப்போ உங்களுக்கு மெயினாக வந்து கரெக்டாக வந்து ஒரு 36 இன்ச் வரும். இப்போ எனக்கு வந்து இப்போ பாடி சுற்றளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 18 இன்ச் வந்துச்சிங்களா பேக்கில், அப்போ ஃபுல் பாடி சுற்றளவு 36 இன்ச். அப்போ 36 இன்ச்னால் கழுத்துடைய அகலம் வந்து நீங்கள் 2 இன்ச் வைங்க. இப்போ நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடியில் இருக்கக்கூடிய பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மடிச்சடிக்க எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு மடிப்போம். நெடுக்கில் வந்து நம்ம கரை அடியில் இல்லை அப்படின்னா 2 மடிப்பு மடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மறுபடி 1 இன்ச். அப்போ நான் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன் மடிச்சடிக்கிறதுக்காக. கரெக்டாக அடியில் வந்து நம்ம 1.5 இன்ச் வச்சா சூப்பராக நல்லா பட்டையாகவும் நல்லாயிருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ அதுக்கடுத்து ப்ளவுஸில் கையுடைய இறக்கம். இப்போ கரெக்டாக வந்து இப்போ ப்ளவுஸோடைய கையோடைய இறக்கத்தை அளவு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கரையிலேருந்து இப்போ இந்த மேல் ஷோல்டர் தெரியுது பார்த்தீங்களா, அது வர ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இதே போல் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா,
அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு மேலே ஒரு கோடு போடணும், கீழே போட வேண்டாம். இப்போ கையோடைய சுற்றளவுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பாருங்க, இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தையலுக்காக நம்ம ஒரு 1 இன்ச் அளவு விடணும். ஏன்னா நம்ம பேக்கில் வந்து தையலுக்காக 1 இன்ச் அளவு வச்சிடணும். அதே போல் இங்கேயும் ஒரு 1 இன்ச் தையலுக்காக அளவு வைக்கணும். அளவு வச்சுட்டு அடுத்து கை சுற்றளவு தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயும் அதே போல் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். இப்போ இந்த மேல் கோட்டுக்கு நேராக நான் ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ இந்த கை வெட்டும் பொழுது அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டேப்பை வச்சு அளந்து பாருங்கள். பாருங்கள் இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த மேல் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் இப்போ எத்தனை இன்ச் வருதுங்கன்னா கரெக்டாக 2 இன்ச் வருது. அப்போ நம்ம 2 இன்ச் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 2.5 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து கை சுருக்கங்கிறது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தையலுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 2 இன்ச்சாவதும் தையலுக்கு சேர்த்து ஒரு 3 இன்ச் வைக்கணும். 2.5 பாருங்கள், இங்கே வந்து தையலுக்கு நான் ஒரு 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவு வச்சுட்டு இப்படி கோடு பாருங்க, இதே போல் கோடு போட்டுட்டு நான் வளைவு வரையும் பொழுது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக வந்து நான் இந்த லாஸ்ட்டாக தெரியுது பார்த்தீங்களா கோடு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவு வச்சுட்டு நான் அந்த மேல் கோட்டோடு வந்து இப்போ நான் வரைய போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப மேலே நம்ம ஏற்றி நம்ம எத்தனாப்புல கை வெட்டிட்டோம்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும், நமக்கு அந்த ஷேப் வரணும் கண்டிப்பாக. அதனால் இந்த கீழ் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ இதே போல் கோடு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த தையலுக்கும் விட்டதில் சென்டர் பண்ணி கரெக்டாக இதுலக்கும் இதுக்கும் 5 இன்ச்சு வருது. அப்போ 2.5 இன்ச்சில் ஒரு கம்மா மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் சேப்பு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் சேப்பு. மேல் கோடு வந்து பேக் பார்ட்டு வரும். இதே கீழே நம்ம வளைவு கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நம்ம தைக்கணும் ஸ்டிச் பண்ணும் பொழுது. இப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது லாஸ்ட்டாக அந்த 3வது கோடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் நான் அப்போ கட் பண்ண போகிறேன். எப்பயுமே கண்டிப்பாக நீங்கள் கையில் வந்து சைடு அளவு குறைக்கும் போது 2 இன்ச்சில் சைடு அளவு குறைச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கையில் சுருக்கம் வரும். அளவு ப்ளவுஸில் 2 இருந்ததுன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒல்லியாக இருந்தாலும் 2.5-3 இன்ச் வைங்க, கச்சிதமாக வந்துடும். இப்போ இதை நான் அடியோட கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க ஆள் ஒல்லியாக இருக்கிறதுனால துணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கிளாத்து. இப்போ சிசர் கட் அடையாளப்படுத்திட்டு இப்போ கை துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கவர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 இன்ச் பக்கம் நம்ம குடஞ்சி நறுக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான் கையுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஆம்கோல் அளவு செக் பண்ணிவிடுவோம் பாருங்கள். அவ்வளோதான், ஷோல்டர் பிடிச்சிருவங்களா, பிடிச்சது போக ஆம்கோல் வளைவு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது கச்சிதமாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட், ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்லேயே நிறைய அளவுகள் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறனால அப்படியே வந்து இந்த பேக் பார்ட்டில் இருக்க துணியை அப்படி தூக்கி போட்டுருங்க பாருங்க. இப்படியே அளவு இப்படி எடுத்து தூக்கி போட்டு இதில் கொஞ்சம் மட்டும்தான் நமக்கு மாறுபடும். இப்போ அப்படியே டிசி கட்டியால் அப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு தெரியுதுங்களா, ஷோல்டர் அளவுலேருந்து அப்படியே வந்து பேக்கில் அப்படி அது மேலேயே அப்படியே வரைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த இடம் வரும் பொழுது மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வரைங்க. கொஞ்சம் துணி விடணும் வர வர, ஏன்னா அந்த கிராஸ் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் டாட் பிடிப்போம். அதனால் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ அடுத்து இப்போ இந்த ஆம்கோல்கிட்ட சிசர் கட் கொடுப்பாங்கள அவத்தை அடையாளப்படுத்திக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கழுத்துடைய அளவு தான். இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி வரைக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு அளவு எடுத்துக்கிறேன்.
கரெக்டாக ஒரு 5.5 இன்ச் அளவு வருது. ஷோல்டர்லேருந்து பிளவுஸுடைய கழுத்துடைய முன் இறக்கம் ஒரு 5.5 இன்ச் அளவு வருது. நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மடிச்சடித்தோம் அப்படின்னா நெக் வந்து மடிச்சடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த 5.5 இன்ச் அளவு வந்துடும். இப்போ பாஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். பாஸ் ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் அப்படி வளைவாக ரவுண்டாக வரைஞ்சிட்டு அவ்வளோதான், அப்படி வளைவாக வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இப்போ நடு சென்டரில் நம்ம ஒரு டாட் பிடிச்சாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி ஒரு கோடு, அடுத்து டாட் பிடிப்போம், நடு சென்டரில் டாட் பிடிப்போம். அதுக்காக ஒரு கோடு, மூணு கோடு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு அளவு, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த பட்டி துணி பட்டி கிளாத் தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, அளவு விட்டுட்டு இப்போ ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் அளவெடுக்கணும். இப்போ ஷோல்டர் பிடிக்க கொஞ்சம் விட்டுட்டு அதிலிருந்து அப்படியே அளவு பிளவுஸை இழுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, அவ்வளோதான். இந்த ஷேப்பில் அப்படி நம்ம மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்கேலால் வந்து கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இதே போல் வரைஞ்சிட்டு இப்போ அடுத்து டாட் அளவு, இந்த கீழ்பட்டி தெரியுது பார்த்தீங்களா, இந்த கீழ்பட்டியில் எப்படி நம்ம அளவெடுக்கணும்னா ஃபஸ்ட்டு தையலுக்காக இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு கரெக்டாக அந்த டாட்டோடைய அளவு இந்த பட்டியிலேருந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிச்சிருக்கிறது அடையாளம் தெரியும். இதிலிருந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து மீடியமாக வந்து நார்மலாக போகுதுன்னா 2 இன்ச் வைங்க, இல்லை கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக நல்லா கேட்டாங்கன்னா 2.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2.5 இன்ச்சையும் நம்ம மெயினாக சென்டர் பண்ணணும். 2.5 இன்ச் சென்டர் பண்ணி அப்போ எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச் பக்கம் அளவு கிடைக்கும். அப்போ அந்த 1.5 இன்ச்சில் நடுப்பரை கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு பிளவுஸில் இந்த டாட்டோடைய ஹைட் எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த கீழ்பட்டிக்கும் இந்த டாட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 2.5 இன்ச் பக்கம் வருது. அப்போ நம்ம தையலுக்காக நம்ம விட்டாகணும். அடியில் பட்டி தைக்கும் பொழுது தையலுக்கு 1.5 இன்ச் போயிடும். அதனால் அப்போ நம்ம 3 இன்ச் வச்சுக்கணும். 2.5 இருந்தால் நம்ம கரெக்டாக 3 இன்ச் வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் இதே போல் வரைஞ்சிக்கிங்க. இதே போல் வரைஞ்சிட்டு ஏன்னா நம்ம சென்டராக டாட் பிடிக்கணும், அதுக்காக இப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு இப்போ இதிலிருந்து கரெக்டாக எத்தனை இன்ச் வருதுன்னா இந்த கழுத்துக்கும் இந்த வளைவுக்கும் 5 இன்ச் வருது. 5 இன்ச்சில் பாதி 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் அளவு வச்சு இதிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன் சைடு டாட் பிடிக்க. அடுத்து ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும். நம்ம ஆம்கோல்ட்டிருந்து வர டாட் அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஷோல்டருக்கும் அந்த டாட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக ஒரு 4 இன்ச் பக்கம் வருது. நம்ம ஷோல்டர் பிடித்தது போக ஒரு 4 இன்ச். இப்போ கரெக்டாக அந்த கீழ் டாட் தெரியுது பார்த்தீங்களா, மெயின் டாட், அதை கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணி பாருங்கள் இந்த ஷேப்பில் அப்படி வரைங்க. இப்படி பிடிக்கும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடையில வந்து நம்ம ரொம்ப ஒட்டி வந்துடக்கூடாது. இப்போ கேப் இடைவேளை பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.5, இங்கேருந்து ஒரு 1.5, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வரணும். இப்போ இதே போல் மார்க் பண்ணிட்டும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக கவர் தட்டு வந்து குடஞ்சி நறுக்கி ஆகணும். அப்போ நம்ம எப்படி கவர் தட்டு குடஞ்சி நறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து நான் கரெக்டாக ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேல் ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச் தையலுக்கு விட்டேன் பாருங்கள், அதோட இப்படி இந்த ஷேப்பில் லாஸ்ட் வரைக்கும் குடையக்கூடாது. அந்த 1 இன்ச்சுக்கு இந்தாண்டை தான் நம்ம கவர் தட்டு குடஞ்சி நறுக்கணும்.
ஏன்னா இப்படி நீங்கள் குடஞ்சி நறுக்கினால்தான் வந்து மின்னாடி வந்து ஆம்கோல்கிட்ட முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடியோட கட் பண்ணிக்கலாம். முன்கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஷோல்டர், அடுத்து இந்த ரெண்டாவது கொடுத்துரு இது பார்த்தீங்களா, இவத்த நல்லா குழஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அப்படியே இந்த ஒன் ரெஞ்சோட நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ அப்படியே நேராக அந்த கோட்டுக்கு மேலேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடையாளத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. இந்த டாட்டுக்கு நேராக சைடு டாட்டுக்கிட்டையும் ஒரு சிசர் கட் கொடுத்துருவோம். அடுத்து வந்து அந்த ஆம்கோல் டாட்டுக்கிட்டையும் ஒரு சிசர் கட் கொடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பட்டியோட அளவு, உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இந்த பட்டியோட அளவுகள் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அடியில் இந்த பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக கரெக்டாக நான் ஒரு ஸ்கேல் அளவு ஒரு 1 இன்ச் வச்சுக்கிறேன். 1 இன்ச் வச்சு இதே போல் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஏன்னா இப்போ 2 மடிப்பு நம்ம அளவுக்கு ஏற்ப நம்ம மடிச்சிக்கலாம். கீழே வந்து நீங்கள் 1 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். மேலே மட்டும் தையலுக்காக விட்டுக்குங்க, கீழே 1 இன்ச் வச்சுக்கிட்டாவே போதும். இதிலே நம்ம மடிச்சடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து இந்த பட்டிக்கு அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம மெயின் டாட் பிடிக்கும் பொழுது அளவுகள் குறையும், அதனால் பட்டியோட அகலத்தை ஒரு 1 இன்ச் குறைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு 1 இன்ச் குறைச்சிட்டு இப்போ ஸ்கேலால் இதே போல் கோடு மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அடுத்து அளவு ப்ளவுஸில் இந்த பட்டியோட உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, அடியிலிருந்து இந்த ஜாயிண்ட் வர, பாருங்க இந்த ஜாயிண்ட் வர, ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, இதே போல் போட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, இதிலேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக வந்து ஒரு 3 இன்ச் பக்கம் வருது. இப்போ இங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து நான் 1 இன்ச் குறைச்சிக்கிறேன் அளவு. இப்போ இந்த சைடு, அந்த சைடு பட்டியோட அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்குங்க. இதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ ஸ்கேலால் வந்து சேஃபாக வந்து இப்படி வளைவாக வரைஞ்சிக்கலாம். அந்த கீழே ஒரு கம்மா மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து இது போல் அந்த மேல் கோட்டோட பாருங்க, இதே போல் அப்படி சேஃபாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த பட்டியை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு தைக்கும் பொழுது கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த முன்பக்கமாக கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கிறேன். அவ்வளோதான் இப்போ பட்டியோட அளவும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நெக்கு வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணணும். நெக்குக்கு வந்து நம்ம அகலம் எத்தனை இன்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீண்டு எந்த பக்கமாக கிராஸில் துணி நீண்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் நல்லா வந்து நமக்கு நீண்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், மெயினாக உங்களுக்கு நான் அந்த துணியை வேணாலும் இப்போ இழுத்து காட்டுறேன். பாருங்கள், இப்படி நல்லா நீண்டு கொடுக்கணும். இப்போ ஸ்கேலால் கிராஸாக கொடு போடணும். இப்போ இதோட அகலம் வந்து கரெக்டாக 1 இன்ச் வரணும். எதனால் 1 இன்ச் வரணும் அப்படிங்கிறேன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு வந்து நம்ம நெக்கு தைக்கும் பொழுது பிசுறு அதிகம் வராது. நீங்கள் 1.5-2 இன்ச்லாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பிசுறு அதிகமாக வரும். அப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால தான் நீங்கள் எப்பயுமே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணும் பொழுது 1 இன்ச் வச்சு கட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும்.
அவ்வளோதான் இப்போ நெக்குதும் கட் பண்ணியாச்சு. காஜா பட்டன் பட்டி உங்களுக்கு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பட்டையாக வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி துணி கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுகளில் உங்களுக்கு எந்த இடத்துல புரியலனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.